இந்த மேடையில் வந்து திருமுருகன் காந்தி அவர்களை பார்க்கிறது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவருடைய ஒரு வீடியோ பதிப்பு இருக்குது, எதுக்காக இந்த போராட்டம் அப்படின்னு, அவருடைய குழந்தையினுடைய குரலாக. அதை கேட்குறப்ப நம்மலாம் எவ்வளோ கொடூரமானவர்கள், சமூக விரோதிகள், நிஜமான சமூக விரோதிகள் நம்ம தான் அப்படின்னு தோணுது. எல்லா சமூக விரோதத்தையும் அனுமதித்து கொண்டு, அதை சகித்து கொண்டு, அவர்களுடன் கைகுலுக்கி கொண்டு, அவர்களை நண்பன் என்று அழைத்து கொண்டு, தலைவன் என்று அழைத்து கொண்டு, நாம் வாழ்கிற ஒரு சமூகத்தில் வாழும்போது எந்த சமரசமும் இல்லாமல் இந்த சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொள்கிற ஒரு மாபெரும் மனிதனை நான் பார்க்கிறேன். அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்ப அவருடைய உணவு விஷமாக கொடுக்கும்போது, அவருக்காக குரல் கொடுக்க நான் என் வீட்டை வர தயங்கி நின்ற ஒரு கோழையாகத்தான் என் வாழ்நாள் முழுக்க நான் நின்றிருக்கிறேன். இனிமேயும் நான் அப்படி தான் நிற்பேன் என்று நான் நம்பிக்கையாக கூறுகிறேன். என்னுடைய சுயநலன் கருதி சொல்கிறேன். இந்த சுயநலனை துறந்து பொதுநலனாக ஒருவன் வருவது என்பது மிக சாதாரண விஷயம் இல்லை. வட்டி ஏதாவது அழிச்சிடலாம் அழிச்சிடலாம்னு சொன்னாங்க. முதலாளித்துவத்தினுடைய கட்டமைப்பே வட்டியில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. லெனின் மூலதனம் எழுதாமல் இந்த வட்டியை ஒழித்து விடவே முடியாது. இந்த பேங்க்கும் வட்டியும் இந்த லோனும் கூலியும் என்று ஒழிக்கப்பட்டு முதலாளித்துவம் மாறுகிறதோ அப்போதான் வட்டியில் சாகிறவர்களோட நிலைமை மாறும். வெறும் நம்ம வந்து பூச்சி காமிச்சிக்கிட்டு கூடாது. இந்த வட்டிக்கு வாங்குற ஒரு ஆளை கொண்டுட்டுலாம். முதலாளித்துவத்தை என்னைக்கு அழிக்கிற கைகள் நம்மளுக்கு வருதோ அது வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து அமைதியாக குரல் கொடுத்துட்ருக்க முடியும், அமைதியாக பேசிகிட்டு இருக்க முடியும். அது மட்டும் தான் நடக்க முடியும். கண்டிப்பாக சொல்கிறேன். இன்றைக்கி வந்து பாருங்களேன், நம்ம வந்து ஒரு சின்ன படங்களுக்காக வந்து நிற்கிறோம். ஆனால் சின்ன படங்களுக்கு எங்கே தியேட்டர் கிடைக்குது? பரியன் பெருமாள் ஒரு பெரிய டைரக்டரோட ப்ரொடியூசர், தியேட்டர் கிடைக்கல. படம் நல்லா இருக்குன்னு பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு ஷோ இல்லை. இன்றைக்கி வந்து பேரன்பன் நல்லாயிருக்கு, மார்னிங் ஃபஸ்ட் ஷோ பார்க்குறதுக்கு தியேட்டர் இல்லை. சிறு படங்களுடைய அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. தமிழ் ரெக்கர்ஸில் சர்வம் தாளமையமும் பேரன்பும் வந்திருக்கு. தயாரிப்பாளர் தங்க தலைவர் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. துப்பறிவாளனாக இருக்கார் அவர். அவர் வந்து இரும்பு திரை கொண்டு அடக்கிறாரு, என்னென்னமோ செய்கிறாரு. ஒரு தமிழ் ராக்கர்ஸை கண்டுபிடிக்கலாம்ல இத்தனை வருஷத்தில். அதுக்கு தானே பதவிக்கு வந்தாங்க, எல்லாமே செஞ்சாங்க. இல்லை எனக்கு பயமாக இருக்குது, நாளைக்கு என் படம் வர்றப்ப ராக்கர்ஸில் படம் வந்துருச்சுன்னா நான் எங்கே போய் நிற்கிறது? இந்த இயக்குனர் சங்கமும் இந்த தயாரிப்பாளர் சங்கமும் தானே அதை என்னை காப்பாற்றணும். சின்ன படம் எடுக்கிறது அவ்வளோ பயம். அவன் ஏன் தியேட்டருக்கு போய் பார்க்கணும்னு நினைக்கிறான்? பெரிய ஹீரோ, ஏழு ஹீரோ படங்கள் மட்டும் சிறப்பாக போயிட்டுருக்கும், அதனால் எல்லோரும் அமைதியாக இருக்கிறாங்க. நம்ம முதல்ல நம்ம இண்டஸ்ட்ரியே அவ்வளோ மோசமாக இருக்குது. நம்ம அவ்வளோதான், எல்லாருமே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் போக வேண்டியதான். சிறு படம் எடுக்கிறவங்க, நல்ல படம் எடுக்கிறவங்க யாரும் தேட்டுக்கிறதுக்கு ஆளே இல்லை. கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி பார்க்குறேன். 91% பேரன்புக்கு, அவ்வளோ ரிவ்யூ. தமிழில் இருக்கிற, உலகத்தில் இருக்கிற எல்லா டேரக்டரும் பேரன்பை பாராட்டியாச்சு. தேட்டருக்கு போ, ராக்கர்ஸில் வந்துச்சுன்னா யார் தேட்டருக்கு போய் பார்ப்பா? சிறு படங்களுடைய நிலைமை இதுதான் உண்மை. இதை மறைச்சிக்கிட்டு இருக்கோம். ஏங்க தெலுங்கில் படம் வரல? தமிழ் ரெக்கர்ஸில் கேஜிஎஃப்ங்கிற படம் வரவே இல்லை. மலையாளத்தில் ஒரு படம் வரல. எந்த லாங்குவேஜிலும் இல்லை. ஏன் தமிழ் ரெக்கர்ஸை கண்டுபிடிக்க முடியல? ஸோ கண்டுபிடிச்சு நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா? என்ன தான் நடக்குது? முதல்ல எனக்கு தெரிஞ்சவன் என் வீட்டில் தீப்பத்தி எரிய போகுது, நான் எரிய போகிறேன் என் படம் வர்ற அன்னைக்கு. என்னுடைய படம் தோல்வி இங்கே இருக்க கட்டமைப்பால் நடக்க போகுது. அதையும் மீறி நான் ஜெயிக்கணும். எவ்வளோ பெரிய வித்த இந்த பெருச்சாளிகளுக்குள்ளே எப்படி தான் நம்ம வந்து ஒரு மானாக வாழ்கிறது, ஒரு அன்னப்பறவையாக வாழ்கிறது? மறுபடியும் என்னை பெருச்சாளியாக்க சொல்கிறீங்களா? என்ன தான் நடக்குதுங்க? இவ்வளோ ஆள் எல்லோரும் கிளம்பி வந்தாச்சு. அப்புறம் என்னுடைய சூழலுக்காக இளையராஜா ஃபங்க்ஷன் நடத்தணும். நம்ம இனிமேல் நலிந்த கலைஞருக்காக நீ இளையராஜா ஃபங்க்ஷன் நடத்தணும். நாளைக்கு ரவுமான கூப்பிடுங்க நடத்தணும். ஏன்னா நான் நலிவடைஞ்சிருவேன்ல. சிறுபடம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள், தயாரிப்பாளர் நலிவடைஞ்சால் டைரக்டர் நலிவடைஞ்சிருவான். கண்டிப்பாக நம்மளுக்கு விஜயோ அஜித்தோ காலிஷீட் கொடுக்க போகிறதில்ல, மிஸ்கின் சாருக்கோ எனக்கோ கொடுக்க போகிறதில்ல. ஸோ நாங்கள் ஒரு புதுமுகத்தையோ ஒரு நாள் ஒரு சிறு ஹீரோ வச்சு தான் பண்ணுவோம். ஏன் கண்டுபிடிக்க முடியல? ஷட் டவுன் பண்ணுங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியே, முதல் இதை கண்டுபிடிங்க. ஏன் தெலுங்கில் மலையாளத்தில் வரலங்க? ஒரு ராக்கர்ஸ் இல்லை, இன்றைக்கி அப்லோட் இருக்குங்க. தமிழ் ராக்கர்ஸ் எதில் இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஒரு மலையாளத்தில் 6 மாதத்துக்கு முன்னாடி வந்த படத்தை என்னால் பார்க்க முடியல. முதல் இதை சரி பண்ணாமல் நம்ம சிறுபடங்களுடைய ஆடியோ ரிலீஸ் போகிறப்ப எனக்கு மனசெலாம் வலிச்சிச்சு. ஐயோ, போய் பாராட்டிட்டு வந்துடுவோம், பாவம் அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளேயும் தியேட்டர் கிடைக்காது, ஷோ கிடைக்காது, நல்ல இடம் கிடைக்காது, அதுக்குள்ளேயே ராக்கர்ஸில் வந்து மாலில் 1 ஹவருக்கு 40 ரூபா. ஒரு பைக் பார்க் பண்ணால், கார் பார்க் பண்ணால் 120 ரூபா. ஒரு கார் இதைத்தான் இதையெல்லாம் அழிக்கிறேன் ஒழிக்கிறேன்னு சொல்லி தான் நீங்கள் வந்தீங்க. முழு வேலையில் இருக்கிறவங்க தயவுசெய்து தலைவர் பதவிக்கு வரவீங்க. இல்லை அந்த வேலையை செஞ்சு முடிங்க.
அதை செய்யாமல் நீங்கள் எதோ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, ஒழுங்காக துப்புறீங்க. இப்போ ரொம்ப மோசமான நிலைமை இருக்குது. என் வீடு தீப்பற்றி எரிய போகிறது, எரிந்து கொண்டு இருக்கிறது. இப்போது நான் பிடில் வாசிக்க தயாராக இல்லை. எனினும் பொதுநலன் கருதி மாபெரும் வெற்றியடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.